நடராசர் கோயிலும் தொடர்ந்து பேசுபொருளாவே மாறி இருக்கு. மக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய விடயங்களையும் தொடர்ந்து நடராசர் அந்த பீடத்துல பொன்னம்பலம் மேடையில ஏறக்கூடாது அப்படின்னு அந்த சாதிய பாகுபாடு பார்க்கக்கூடிய மனப்பான்மையும் தொடர்ந்து தீட்சைகள்கிட்ட இருக்கிறதா பொதுமக்கள் சொல்றாங்க, அரசும் சொல்லுது. கடந்த 17ஆம் தேதி போடப்பட்ட ஜிஓலையும் பொன்னம்பலம் மேடையில ஏறலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆணி மாச அந்த விழாவை விட்டு 4 நாட்களுக்கு அந்த போர்டை தூக்கி வச்சாங்க. அது அரசுக்கு எதிராக அவர்கள் செய்த விடயமாகவும் கருதப்பட்டு அதிகாரிகள் நேரா போனாங்க. ஆனா 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மேடையிலேயே ஏறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அரசுக்கும் மக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய தீட்சகர்களுடைய செயல் இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கே, அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஏதோ ஒரு ஒன்லைன் ஆன்சராக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், இது ஒட்டி அமைந்திருக்கிற ஒரு வரலாறு என்பது பல நூற்றாண்டுகளாக சென்று கொண்டிருக்கிற ஒரு வரலாறாக இருக்கிறது. அத்தனையும் என்னதான் நம்ம பிழிந்து பிழிந்து சொன்னாலும் கூட அதற்கு நிறைய நேரம் ஆகும். ஆனாலும் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சுருக்கமாக சொல்வோமானால், இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அந்த தீட்சகர்கள் என்பவர்கள் தமிழர்கள் அல்ல என்பதுதான் அதுக்கு அடிப்படையான காரணம். மொத்தமாக அப்படி சுருக்கி சொல்லிவிடலாம், அவர்கள் தமிழர்கள் அல்ல, இனத்தால் ஆரியர்கள். காரணம், அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் சுவார்த்த பிராமணர்கள் என்ற வகையைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். சுவார்த்த பிராமணர்கள் என்றால் அவர்கள் ஆரிய இனத்தவர் என்று தெளிவாக தெரிகிற ஒரு உண்மை அது. ஆகவே அவர்கள் ஆரிய பிராமணர்களாக இருக்கிறார்கள். இது தமிழ் கோயில், கோயில் என்றாலே தில்லை குறிக்கும் என்று சைவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆக இந்த சைவர் இந்த கோயில் இருக்கிறது, இந்த கோயில் முழுக்க முழுக்க தமிழர்களால் தமிழ் நெறிகளை உள்ளடக்கி உருவாக்கிய ஒரு அற்புதமான கோயில். அதிலே இவர்கள் ஆரியர்களாக இவர்கள் வந்து ஏறினார்கள், எதையிலே வந்து புகுந்தார்கள். ஆகவே இது ஏதோ ஒரு கால கோலாற்றினாலே தமிழர்கள் என்று சொல்லப்படும் அந்த இனத்தைச் சேர்ந்த சிவாச்சாரியாருடைய கையிலே இந்த ஒரு விஷயமே நிறைய பேர் தெரியாது. சிவாச்சாரியர் என்பது தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர் என்பது நிறைய பேர் தெரியாது. இதைத்தான் தமிழர்கள் சிவாச்சாரியர் அப்படியே சொல்லுங்க சார். ஆனா வந்து அவங்க வேற மாதிரி பேசுறாங்க, அவனும் அதே மாதிரி பொருள் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் அதே மாதிரி பிராமணர் என்று சொல்றாங்க. கேட்டா நாங்க எங்களை சிவபிராமணர் என்று சொல்றாங்கன்னா அதெல்லாம் மிக மிக வரலாற்று பின்னாலே வந்து அமைந்த ஒரு கால கோளாறு தான். அவர்கள் தங்களை தாங்களே சிவபிராமணர் என்று சொல்லிக் கொண்டு அந்த பிராமணர்களோடு தன்னை ஒத்திட்டுக் கொண்டிருக்காங்க, அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனத்தால் தமிழர்கள், அவர்களோட இனத்தால் ஆரியர்கள் யாரு? சுவார்த்த பிராமணர்கள். இப்ப தீட்சகர் தங்களை சுவார்த்த பிராமணர்கள் என்றுதான் வழக்காளத்துல கூட பதிவு செய்கிறார். அதுவும் அவர் ஆரியர் என்பது தெளிவாக தெரிகிற ஒரு உண்மை. ஆக இந்த ஆரிய தமிழ் போராட்டம் என்பது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கலையே,
எந்த காலத்துல ஆரம்பித்தது என்று பார்த்தோம் போனா எங்கேயோ போகுது ஹோலி பாஸ்ட் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எத்தோடு ஆழ்ந்தான முடியாத ஒரு பழங்காலத்துல சென்று சேருகிறது. இருக்கக்கூடிய மக்களோட மனசுல இவங்க ஆரியர்கள்னு சாதி பாக்குறாங்க, சாதி எல்லாம் பாக்கலாமா, அவங்க வந்து எவ்வளவு காலமா நம்ம கோயிலேயே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கோயிலுக்காகவே ஒப்பு கொடுக்குறாங்க, அவங்கள போய் வந்து அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க தானே கோயில பாக்குறாங்க, ஆரியர்கள்ங்கிறது ஒரு சாதி தானே, இவங்க என்ன வித்தியாசமா பேசுறாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. ஆரியர் அப்படிங்கிறது சாதியா, அது ஒரு இனமா, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி தில்லை கோயிலுக்குள்ள அவங்க நுழைஞ்சாங்க, இதெல்லாம் நிறைய புரிதலுக்காக வேண்டிய வரலாறுகளை எல்லாம் நம்ம மறந்து விட்டோம்னால தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். என்ன மிக முக்கியமானது, ஆரியர்கள் என்பது வந்து ஒரு இனம், அது ஒரு சாதி அல்ல. தமிழன் என்பது இனம், அது ஒரு சாதியாக நம்ம கொள்ள முடியாது. தமிழர்களுக்கு சாதியே இல்லை என்று தொல்காப்பியர்கள் வந்து சொல்லிக் கொள்கிறார். ஆனால் ஆரிய இனத்தில அவர்கள் தான் சாதி பாகுபாடுகளை அவனுக்குள்ளே கொண்டு வந்தவர்கள் என்பதை நம்முடைய சதாகன மதம் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கிற வர்ணாசிரம தர்மம் என்பது எடுத்து சொல்லுகிறது. அது அவர்கள் ஒரு இனத்தால் ஆரியர்கள், சாதி பாகுபாடுகளை உடைய ஒரு இனத்தவர்கள். அவர்கள் வந்து சாதி பாகுபாடு பார்க்கிற ஒரே காரணத்தினாலே அவர்கள் எங்கு செல்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் உடனே திணிப்பார்கள், அந்த சாதி பாகுபாடு திணிப்பார்கள். தமிழர்கள் அந்த தமிழை நெறியில அவர்களுக்கு இல்லை, அவர்கள் தொழிலால் தான் அவருடைய வேற்றுமை தெரியுமே தவிர பிறப்பால் வேற்றுமை என்பது இல்லை. அங்கு இந்த கான்ஜெனிட்டல் பர்த்ன்றதெல்லாம் பர்த் டிஸ்கிரிமினேஷன் தமிழ கிடையாது. ஆகவே இந்த இந்த நிலையில எங்கே சென்றாலும் அவர்கள் வந்து இந்த பாகுபாட்டை காட்டுவதற்கு இயல்பாடு அவருடைய இயக்கத்தில் ஊறியது. அப்படித்தான் தில்லையாகிய தமிழ், அந்த தமிழ் கோயில், அந்த தமிழ் கோயில் இருக்க தமிழ் நெறி, அதுல ஒரு கால கோலாற்றினாலே உள்ளே வந்தவர்கள் அந்த பாகுபாட்டை அங்கு பார்க்கிறார், அந்த பாகுபாட்டை அவர் திணிக்கிறார். அவர்கள் எப்போது வந்தார்கள் என்பதுதான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் எத்தனை எத்தனை வழக்குகள் வந்திருக்கின்றன என்று எண்ணி பார்த்துக்கலாம். இதுவரை 1888 ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு அதுதான் முதல் வழக்காக கருதப்படுவது இந்த தில்லையை பற்றி. அது வந்து ஷெப்பர்ட் என்கின்ற ஜட்ஜும் ஒரு வெள்ளக்கார ஜட்ஜும், அதுக்கப்புறம் நம்ம இவர் முத்துசாமி ஐயர் கிட்ட முதல் இந்திய போனா தமிழ் நீதிபதி ஒருவரும் இருந்து ஒரு டிவிஷன் பெஞ்சில் வந்த நிலையில தான் அங்க ஒரு பெரிய தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையே ஆரம்பித்தது. என்னன்னா அவர்கள் அந்த தீட்சிதர்கள் என்று சொல்லப்படுவார்கள், இது வந்து பொது கோயில் என்பதை மறுத்தார்கள். இல்லை, இது எங்களுக்கு சொந்தமானது. வந்தவர்கள் கோயிலை ஆக்கிரமித்து இது எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் பப்ளிக் டெம்பிள் என்பது எல்லாருக்கும் தெரியும், இல்லை பிரைவேட் டெம்பிள் என்பது அவருடைய வாதம். 1888 முதல் முதலே வந்த போது அந்த வாதம் இருபாலும் நடந்த போது நீதிபதிகள் சரியாக தீர்ப்பு கொடுத்தா, இல்லை இது ஒரு பப்ளிக் டெம்பிள் தான், இது யாருக்கும் தனிப்பட்ட கோயில் அல்ல என்பதை தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால், இவர்கள் வந்தவர்கள் என்று சொல்வதற்கு அடிப்படை என்ன, இது எங்களை பேர் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானா இதுக்கு என்ன பேரு, பொதுவும் பேர் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி சொல்ல, அது பேரே பொதுதான். பொது என்று இருக்கும் போது பொதுவான எல்லாருக்கும் அது பொதுவானது என்றாலும் பொருள் வரக்கூடியோ, அது எப்படி தனிப்பட்டவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடியோ, அப்ப பிரதமர் டெம்பிள் என்ற சொல்லுக்கு இடம் இருக்க அதை என்ன குறிப்பிடுகிறோமோ அந்த சொல்லினாலே நல்லா தெரியும். சில சொற்களை காட்டி கொடுத்துடுது அகழ்வாயை விட இந்த சொற்களுடைய அகழ்வு உள்ளே நுழையும் போது தொண்டாக காட்டி கொடுத்துரும். அது பொதுவாக பேரு, அது பொதுவாக இருப்பது எப்படி ஒரு குறிப்பிட்ட அவருக்கு சொந்தமாக இருக்க முடியும். உச்சநீதிமன்றம் இந்த நாட்டிலேயே அதிகபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்க கையில இருக்கு அப்படின்னு தான் அங்க இருக்கக்கூடிய தீட்சகர்கள் சொல்றாங்க. இந்திய அறநிலையத்துறை உள்ள நுழைய முடியாது அப்படிங்கிறதுக்கும் அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான். அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, எதை வச்சு இவங்க இவ்வளவு தூரம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆடுறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க ஆடுறது என்று ஒரு பக்கம் இருக்கு. நீ வந்து என்னுடைய புத்தகத்தை நான் காட்டுறேன் பாருங்க, தில்லை கோயில் வரலாறும்
வழக்குகளும் ஒரு புத்தகம் வரலாறு என்ன சொல்லுது, வழக்கு என்ன சொல்லுது என்பது பிரித்து தனித்தனியாக எடுத்து காட்டியிருக்கு. வழக்குகள் என்று பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து நான் சொன்னது போல முதல் தீர்ப்பு வந்து 1888 இருந்து ஆரம்பிச்சு பல பல அது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போய் பல பல அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஒவ்வொரு முறையாக வந்துட்டு ஏறத்தாழ ஒரு 25 தீர்ப்புகள் மேல இருக்கு. இந்த அதெல்லாம் நான் இதை குறிப்பிச்சிருக்கேன். அத்தனை தீர்ப்புகளிலும் அவர்களுடைய ஆர்குமெண்டே என்னவாக சொல்லணும்னா இது எங்களுக்கு சொந்தமாக சொல்கிறார்கள். 25 தீர்ப்புகளில் 2 தீர்ப்புகள் 23 தீர்ப்புகள் அவர்களுக்கு சொந்தமானது அல்ல என்று தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மையா இருக்கும். 25 2 தீர்ப்பு தான் அவர்கள் ஒரு சார்பான நீதிபதிகள் அதுல வந்து அமரும் போது அவர் தீர்ப்பை மாற்றினார்கள். 2 தான் மாற்றினார். இதுக்கு இவங்க என்ன பண்றா, அது எப்படி சொல்லிவிட்டது, எப்படி சொல்லிட்டு பல முறை அது வந்து காட்டி ரெஜூடிகேட்டான்னு இருக்கு. அது முன்னாலே சொல்லியாச்சு, ஆக அதுதான் இங்க செல்லும் என்று சொல்லி சொல்லி ஆக அது செல்லும் என்று சொல்வதற்காக 2 நீதிபதிகளை தவிர ஏனைய நீதிபதிகள் அத்தனை பேரும் இதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. 2016 கடைசி தீர்ப்பு வைத்துதான் இவர்கள் கூட்டாடி கொண்டிருக்கிறார்கள். சாமி கூட்டாளர்கள் பக்கம் இவங்க கூட்டுவார் கரிப்பெரும் கூத்தாக்கு. ஆக இவர்கள் அது சொல்வதற்காக கடைசியாக வந்த அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பாப்டே என்பவரும் இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து எல்லா விதமான தவறான தீர்ப்பை கொடுத்தார். பல விதமாக அதை நான் வந்து ஆராய்ந்து காட்டியிருக்கேன் பண்ணியிருக்காங்க. இப்ப இதை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு கோபம் வருது, ஆர்வர்லாம் இந்த மாதிரி நம்மளை எதிர்க்கிறாங்க, தமிழர்கள்லாம் கோபம் வருது, நமக்கு எல்லாம் கோபம் வருது, எத்தனையோ அரசாங்கங்கள் வந்திருக்கு. நான் அந்த அரசாங்கங்களுக்கு மந்திரிகளே அவங்க கூட அவர்கள் மதிக்கவில்லையே, ராஜராஜனே மதிக்காதார்கள். ஆக இது மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னேன், நாம என்ன செய்யணும்னு யாராவது யோசிச்சுக்கலாம். இது வரைக்கும் இப்ப கடைசியா வந்தது வந்து 2014 ஒரு தீர்ப்பு அவர்களும் சொந்த பாலங்கள் வந்தது என்ன பண்ணுங்க. 2023 ஒரு முறையாவது நாங்கள் வந்து இதை ஆராய்ந்து பார்த்து இது இப்படி இப்படி ஒரு நூலை போட்டு படிங்க என்று சொன்னாலும் படிக்க மாட்டேங்க. அது என்ன இருக்கிறது பார்த்த கூட இவங்களுக்கு இது இல்லையா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க தமிழ் இல்லையா, தில்லையா எத்தனை தமிழ் இருக்கா, அவங்க வந்து சபையில ஏறாதுன்றான், ஆண் திருமஞ்சனத்துக்கு தமிழ ஏறாதுன்றான். ஆணித்திருமஞ்சனத்துக்கு அந்த விழாவின் போது சித்தம்பரம் ஏறக்கூடாது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் சொல்லலாம். நாங்கள் முடிவெடுத்தோம், அப்ப நீ அப்பதான் முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால அப்படி ஒரு வழக்கமே இல்லை என்று தெரிகிறது. புதுசா முடிவு எடுத்திருக்கிறான், போன வருஷம் அப்ப இருந்திருக்க முடியாது, டிரெக்ஷன் பார்த்தாலும் தெரியுது. போன வருஷம் இப்போ நாங்கள் முடிவு எடுத்துக்கோம்னா போன வருஷம் நீ விட்டுருக்க, ஆண் திருமணத்துக்கு போது அன்பாடு நடந்துட்டு ஜனங்கள்லாம் போயிட்டு இருந்தேன். என்ன எப்படி திடீர்னு அப்படி எடுத்து முடிவு எடுக்கிற, எதற்காக அந்த முடிவு எடுக்கிற, அது எடுக்கிறதுக்காக அதிகாரம் உனக்கு என்ன இருக்கிறது, நான் பக்தர்கள் கடவுளை தரிசிக்க கூடாது என்று சொல்வதற்கு உனக்கு என்ன முடிவு இருக்கிறது. ஒண்ணு அது பொது பொது மக்களை உள்ளே வராத கோயில் எப்படி பொதுவாக இருக்க முடியும், தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த வக்கீல் வக்கீல் சொல்லிருக்காரு, அவங்க காணொலி பார்த்தேன், அது மட்டும் இல்ல 20,000 பேர் ஒரே நாட்டு வருவாரு சார், 20,000 பேர் வந்தாங்க இப்படி அந்த சித்தம்பரம் மேல ஏற முடியுமா. அப்ப சித்தம்பரம் வந்து 20,000 இந்த பாதம் எவ்வளவு பசத்துறை பாருங்க, 20,000 பேர் சேர்ந்தா அந்த சித்தம்பரம் மேல ஏற போனாங்க. இதை நினைச்சுமே பார்க்க முடியல, வேணும்னே ஒரு அந்த ஆர்குமெண்டே தவறான ஒரு ஆர்குமெண்ட். மேல அத்தனை பேர் 20,000 அட்டே டைம் போய் அங்க போய் உட்கார போறான் இல்ல, நீங்க அதை நீங்க பொது சபை வைத்துக்கிறதுன்னா அது மூலமாக என்ன கட்டுப்பாடுகள் செய்து கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு வரது. இதுக்கு முன்னாலே போயிருந்தாங்க, இத்தனை வருஷம் போயிருந்தாங்க. இப்ப மட்டும் இந்த திடீர் இந்த முடிவெடுத்து அவர் தடுப்பதற்கு நீங்க வருவதற்கு சொல்லுங்க காரணம் எல்லாம் உருப்படியாக காரணம் இருக்கா. இப்ப நான் என்ன என்ன சொல்றேன்னா, இப்ப அடுத்து 4 ஆன பிறகு 27 தேதி வந்த
தமிழர்கள் எல்லாரையுமே தீட்சிதர்கள் முட்டாள்களா நினைக்கிறாங்களோ? அவர்கள் அப்படி நினைத்தார்கள் என்று சொன்னாலும் அது அவர்களுடைய மனப்பாங்கை காட்டுகிறது. ஆனால் அந்த மனப்பாங்கு சரிதான் என்பது போல நடந்து கொண்டது. தமிழர்கள் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க அவனுக்கு ஆதிக்கத்தை பொறுத்தவரை 22வது வருஷம் 2072 வருஷம் 6வது மாசம் வந்து கணக்கு காட்டியான்னு சொல்லி இப்ப இருக்கிற இவங்க கொடுக்குறாங்க. 22 நினைக்கிறேன் உள்ளே உடமாட்டம் தான் கேட்கறது கணக்கு காட்டுறது. அது எல்லா உரிமையும் இருக்கு, அரசாங்கத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கணக்குகள் சரியாக இல்லை என்று சொன்னால் அதுக்கு வந்து உள்ளே நுழைவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அதிகாரம் அரசாங்கத்துக்கும் இப்போ சட்ட ரீதியான ஒரு அதிகாரம் இருக்கு உள்ளே வேண்டி கேட்கறது. உடமாக்கம் தானே, எப்படி பண்ண முடிஞ்சதுல அதுக்கு என்ன நம்ம இது எடுத்தோம், அதிகார ரீதியாக என்ன விதமான நடவடிக்கை எடுத்தோம், ஒண்ணுமே எனக்கு தெரியல. நம்ம இதை நம்ம கிட்ட தான் குறை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இதை அவர்கள் செய்வதற்கே அதிகாரம் இல்லை. ஆனால் ஆச்சரியப்படு இந்த உடனே, ஆமா சார் இந்த கவர்மெண்ட் சரி அப்படி சொல்லி நினைக்க முடியாது. 1888 தொடங்குறது. 1888 போன போது எப்படி வந்ததுன்னா தீட்சிதருக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒத்தொத்த தகராறு வந்து இவரெல்லாம் ஃபிராடு பண்றான்னு சொல்லிட்டு ஒரு தீட்ச ஒரு கும்பல் இன்னொரு தீட்ச அந்த கும்பல் மீது வழக்கு தான் அந்த 1888 அப்பவே 1888 கணக்காட்டில அப்பத்தும் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில அதே தான் கணக்கு தான், அதே கணக்குல இருக்கிற பிரச்சனை தான். அப்பிசர்கள் பேரை ஏமாற்றல் அது செய்ய வேண்டிய அத்தனை அட்ராசிட்டிஸையும் செய்திருக்காங்க. தொடர்ந்து வருது. ஒரு ஜட்ஜி எழுந்துறாரு, இப்ப லேட்டஸ்டா வந்திருக்காரு 2016 அவர்கள் இந்த மக்களெல்லாம் பத்தி பேசிட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி நிறைய அவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க, நிறைய வந்து இடர்களாக பண்ணிருக்காங்க, நிறைய இதுல வந்து கணக்கு வந்து ஒழுங்கா காப்பியை வச்சுக்கல, ஒழுங்கா செலவு பண்ணல அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் இந்த உச்ச நீதிமன்றம் அதன் மொழி போக விருப்பம் இல்லை என்று நாங்கள் விடுகிறோம். என்ன அர்த்தம் புரியுது எனக்கு? தப்பு பண்ணவங்க இவ்வளவு தப்பு பண்றாங்க கேட்கறது அரசாங்கத்தை தவிர நான் அதை போய் போக இல்லை என்று சொன்னா அது என்ன நீதி? இது அது என்ன நீதிமன்றமா இருக்க முடியும்? அப்ப என்ன சார்ந்தவங்க அவர் சொல்லியிருக்காரு? ஆனா கவர்மெண்ட்டும் அப்படித்தானே சார் இருக்கு. விழுப்புரம் பக்கத்துல மேல்பாதின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அங்க திரௌபதி அம்மன் கோயில் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு சாதி கடையில பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஓ சாதி பிரச்சனையா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா, அப்ப என்ன பண்ணு, கோயிலுக்குள்ள போறதுதான் ஒருத்தனை விட மாட்டாங்க, சரி ரைட்டு அப்ப வந்து கோயில பூட்டிருங்க அப்படின்னு சொல்லி கோயில பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா சிதம்பரத்துல என்ன நடக்குதுன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாகவதர் ரவுடி ஆகிறது அப்படிங்கிற கதையா வடிவேல் காமெடி மாதிரி அங்க தீட்சகர்கள் ரவுடிகளா மாறி பொண்களை பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி தள்ளிவிட்ட நிகழ்வு இருக்கு. திருமாவளம் மேடையில ஏறக்கூடாது அப்படின்னு இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவபக்தர் ஒருத்தரை பிடிச்சி தள்ளிவிட்ட சிசிடிவி காட்சி வெளியாச்சு. அப்போ இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரவுடித்தனமான வேலைகளை செய்யக்கூடிய தீட்சகர்கள் இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா சிதம்பரம் கோயில ஏன் இந்து சமய அறநிலையத்துறையாலையும் தமிழக அரசாலையும் கோயிலை இழுத்து பூட்டக்கூடாது? நூற்றுக்கு நூறு நியாயமான ஒரு கேள்வியை நீங்க எழுப்பியிருக்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா கோயிலுக்கு கோயில் சட்டம் மாறக்கூடாது, கோயிலுக்கோயில் வழிபாடு மாறலாம், அது அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாங்க. ஆனா கோயிலுக்கு கோயில் வந்து சட்டம் மாறிடு என்று சொன்னோம்னா சட்டத்தின் பால் நாம் வைத்திருக்க நம்பிக்கை தகர்ந்து போயிடுது. அதனால
நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. இதுல என்ன மிக முக்கியமா இருந்ததுன்னா, அந்த திரௌபதி முருகனுடைய கோயில் சொல்லியிருந்தார், அந்த கோயிலில் நடந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டவர்கள் இந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கிறார்கள். ஆகவே சட்டம் என்ன சொல்லுது, இதை ரெண்டு பேரும் தீர்த்துட்டு வாங்கன்னு சொன்னா அதையும் பாத்துக்கலாம், கோர்ட்ல போறோம். ஆனா இவை அப்படி இல்லை. இது இதுதான் இவங்க, இதுதான் ஊழிப்பு, சமூகத்தில் ஊழி போயிருக்கிற அந்த மேலாதிக்கத்தினுடைய ஆட்டம், அந்த கூட்டு. அதனால தான் இவங்களால அது உள்ள போக முடியல. இவர்கள் கடைசி தீர்ப்பு வந்து சொன்னேன் உங்களுக்கு 2000, அவங்க நிறைய தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நாங்க அதுக்குள்ள போக விரும்புறதுன்னா என்ன சார் நீதி இது அப்படி சொல்ற ஆள் இருக்காரு. அவங்க அந்த பண்ணி மேல அவரே சொல்லிட்டாரியா, ஒன்னும் பண்ண முடியாது நம்மள அப்படின்னு அந்த மேலாதிக்க தீர்ப்பு ஒன்று வருது. அப்ப என்ன சமூகத்துல ஏதோ ஏதோ ஒருத்தர் ஒரு கோயில் போயிருக்கு, ஒரு கோளாறு. அந்த கோளாற்றின் பிரதிபலிப்பு தான் இப்ப இவருடைய மமதையாக எதிரொலிக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா தமிழக அரசு ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த மக்கள் அக்சஸ் பண்றதுக்கு தடை விதிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இது தனி கதை. நீங்க சிதம்பரத்துக்கு வந்துருங்க, இப்ப இதை உட்கார்ந்து ஆர்கு பண்ணா சிதம்பரத்துக்கு டைவர்ட் ஆகி போயிடும். நீங்க அது தனியா பேசிக்கலாம், அது ஒரு வேலை வந்து வேற. ஏன் அது பண்ணா ஏதோ கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர் அப்படின்றத, அது இட் இஸ் நாட் எ ஃபெயிலியர் அப்படின்ற ஆர்குமெண்ட் ப்ரோ அந்த கான்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு தேவையில்லை. இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஆக்சுவலி இட் இஸ் கெட் டைவர்டட் டு சம் அதர் திங் ஃப்ரம் வாட் வி வாண்டட் டு டிஸ்கஸ். அதனால அதை விட்டுருங்க. சிதம்பரத்துல ஏன் இந்த மாதிரி பண்றான் அப்படின்றதுக்கு இத்தனை காலமாகவும் இதுக்கு காரணம் என்னவென்றா, இது வேற ஒண்ணுமே இல்லைங்க. அந்த மேலாதிக்கத்தை மேலாதிக்க நீதிபதிகள்னால அது தடை விடுகிறது, அவ்வளவுதான். ஒரே காரணம் தான். ஏன்னா நம்ம அதிகபட்சமா என்ன பண்ணலாம், பிரச்சனை அடிச்சுக்கலாம் போகலாம் போய் சொன்னீங்க, தள்ளி விட்டான், வேலை ஆக்கி விட்டான். சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணணும், எங்கேயா மறுபடியும் கோர்ட்டுக்கு தான் போகும் இல்லையா? கோர்ட்டு வந்து நம்மால் இல்லையா, கோர்ட்டில் தான் அதான் நம்மால் இல்லைன்னா நான் என்ன சொன்னா நல்ல ஆளுங்க நம்ம ஆளுங்கிறேன். ஏன்னா நான் வந்து நல்லவங்களை பத்தி பேசுறதுனால நல்ல நம்ம ஆளுங்க உடனே வேற ஒரு ஜாதியா சொல்லல, நம்ம ஆள் அல்ல ஒரு இனத்துக்காக சொல்லு, நல்ல ஆளாக ஒரு நீதிமன்றம் இல்லையே. அங்க வந்து விதவிதமா சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டுகிற ஒரு நீதிபதி இருக்கும் போது நம்ம நீதிபதி நம்ம நீதிபதிகளை தனியாக நம்ம விமர்சிக்கல, அங்க கிடைக்கிற நீதியை நாம யோசிச்சுட்டாங்க, ஒன்னும் சரியா வரலையே. இப்ப நான் சொன்னது போல அவர் தப்பு தான் பண்றோம்னு எனக்கு தெரியுது, ரெகனைசர் பண்றாரு சார், அது தப்பு செய்யறாரு எனக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் அதற்குள் போக விரும்பலன்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள இது வந்து என்னன்னா கொஸ்டின் ஆஃப் ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டு டிக்ஷனர் டு ஸ்டேட் கவர்மெண்ட், அதான் அந்த டிஸ்கஸ் பண்ணுறது. அது தப்பு பண்ணா எடுத்துக்கலாம், நீதி தானே சொல்லுது, லா தானே சொல்லுது, தப்பு பண்றோம் ஆனா நான் அதுக்குள்ள போக விரும்பல. அந்த ஈவோ போட்டுக்கு இல்ல எத்தனை மாசம் இருப்பான்னு சொன்னீங்க, இது ஒரு கேள்வியா இருக்கு. இவன் எத்தனை மாசம் இருந்தான், எத்தனை வருஷம் இருந்தா உங்களுக்கு என்ன, இவன் தப்பு பண்ணிருந்தாலும் தெரியல. இது என்டர்லி டிஃபரெண்ட் கொஸ்டின். அந்த ஈவன் எந்த எத்தனை வருஷம் தான் இருந்தா அதை தப்பு இருந்தா அவர் போட்டுமே தப்பு இருந்ததை கூட மாத்துங்க, அது விஷயம். இவன் தப்பு இருந்து என்ன பண்ண, அதான் மூன்றாண்டு கணக்கா போடு தப்பு பண்ணு அவன் சொல்றான். சத்யநாராயண் ராவ்னு பேரே இருக்காதுல, அது எடுத்து சொல்ல முடியாதுனால அது அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, அவர் மரம் தப்பு பண்றாங்க, அவரும் அதே தான் சொல்லிருக்காரு, இவர் மரம் தப்பு பண்றாங்கன்னு சொல்கிறாரு, கணக்கு காட்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால ஒண்ணு அவர் ஜீவாதாரம் பாதிக்குது, அவங்களுக்கு வேற வழியே இல்லை, அவங்க எந்த வழியும் இல்லை தப்பு பண்ணலாம் அர்த்தமா, சாப்பாட்டுக்கு வழி இல்ல அதனால நீ பண்ணு அப்படின்னு பண்ணலாம் அர்த்தமா, எனக்கு புரியல. எப்படி அந்த மாதிரி எப்படி இந்த நீதியை வளர முடியும், செங்கோலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கு காலை இல்லை, இப்ப செங்கோல் நேரடியா அங்க வளைஞ்ச, அங்க வளைஞ்ச ரொம்ப நாள் வந்து மறுபடியும் மற்றவங்க பின்னால வந்த பணம் வந்து நிமித்தினாங்க, மறுபடியும் வளைஞ்சது 2017 வளைஞ்சது, மறுபடியும் 54 இது 2016 வளையுது. இதுக்கு இதுக்கு காரணமா இருந்தது யாரு, இதுக்கு அவன் வளைச்சான்றது ஒரு பக்கம் போங்க, இதை வளைக்கிறது எப்படி வெப்பு கொண்டார்கள் பிறர். ஒன்று அந்த
சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற திருமறையான அமைப்பு, சைவ சமய அமைப்புகள் எத்தனை பேர்கள் வந்துட்டு இருக்கு, எத்தனாவது மூச்சு காட்டினாங்களா? அது இரண்டாயிரத்தி பதினாலும் மூச்சு கட்டான் பிடிச்சி தொண்டான் செய்வார். அண்மை காலத்துல இருக்கிற அரசியல் வேற கவர்னருடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கல. அப்ப அவங்க எல்லாரும் ஆதரவு போட அவனுக்கு துணிவாக எதுவும் செய்வதற்கு தயாராக தான் இருப்பான். நீங்க இதெல்லாம் மாற்றுவதற்கு எங்க போய் நிப்பீங்க? நீங்க முதல்ல வந்து என்ன மக்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில சில அமைப்புகளை எதிர்க்கிறார் ரொம்ப ஃபீபிளா, ரொம்ப அது வந்து பெரிய இது மாதிரி இல்ல இல்ல ஃபீபிளா ஒரு அப்போசிஷன் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் அந்த வேலை கூட்டம் கூடி ஒரு வீதி இது போயிட்டு வந்தாருன்னா பேப்பர்ல பேர் வரும். அதோட அவர் சாட்டிஸ்ஃபைட், பேப்பர்ல என் பேர் வந்துச்சு, நான் அதுக்கு எதிர்த்து சொல்ல. அவர் எல்லா காலத்திலும் சொல்லியிருப்பாரு, அந்த காலத்திலேயே நாங்க எதிர்த்தோம் சொல்லிட்டே தெரியவர். ஒன்றும் வேலைக்காக இல்லையா, நீ எதிர்த்து என்ன பண்ணுங்க? ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறீங்க, அது வந்து தீட்சகர்களுக்கு ஆதரவான தீர்ப்புங்கிறீங்க. அதற்கு பிறகு மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சு தீட்சகர்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மேல்முறையீடு யாருமே தாக்கல் பண்ணலையா? வளைஞ்சிருக்கு, செங்கோல் வளைஞ்சிருக்கு, நீங்க அதுக்கு நிமித்தங்களுக்கு நீங்கள் உரிய நம்மள்கிட்ட இந்த கருத்துடைய இடையில உருப்படியா இதெல்லாம் வந்து எதிர்கொள்வர்களுக்கு ஆற்றல் இல்லாத வழக்கறிஞர்களாக்காங்க, வழக்கறிஞர்கள் இல்லாம போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சேர்த்து வேலைப்பட்டு நீதி போராட்ட பக்கம் பண்ணாலும் அப்படி அதே அந்த வழக்கறிஞர் பிடிங்க பிடிச்சி என்ன என்ன தப்பு சொல்றேன். ஒரு வழக்கறிஞர் தான் பேசுறாரு, இந்த காவல்துறை சொல்றாரு, ஏதாவது பேரும் ஒரே நேரத்தில் ஏற்ற முடியும். நீங்க சொல்றது வந்து அந்த இவர்களை பார்த்து கேட்கிறாரு, யாராவது சரியான முறையில எடுத்து
செல்லவில்லையே. தமிழக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க தீட்சிதர்கள் விவகாரத்துல? தீட்சிதர்கள் விவகாரத்துல தமிழக வந்து தமிழக அரசு இதுவரைக்கும் வேற எத்தனையோ அரசுகளையும் பார்த்து விட்டது. எல்லா அரசுகளும் காங்கிரஸ் சாதி இடிஎல் நம்ம அதெல்லாம் கூட நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். இப்ப இருக்க அரசுக்குதான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அவங்க என்ன பண்ணணும் சொன்னா உடனே இந்த இப்ப இவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் ஒரு என்ன அரசாங்க ரீதியா இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது சட்ட ரீதியா என்ன எடுத்தாரு? சட்ட ரீதியா எடுக்கும் பொழுது நீதிமன்றத்துல எடுக்கும்போது தனிப்பட்ட முறையில அதை கவனம் செலுத்த வேண்டும். எல்லாருக்கும் இந்த துறை அறிவிக்காது. அவன் ரெண்டு சைடு தொண்ணூத்தி மூணு எவ்வளவு மாசம் சொல்லிட்டு இருந்தீங்க தொண்ணூத்தி என்ன பண்ணுதுன்னு அதை கேட்கிறேன். நீ மூணு மட்டும் ஒட்டுமே சார் தொண்ணூத்தி என்ன பண்ணுது இந்து சமய அறநிலையத்துறை ஒரு கேள்விகளுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு லெட்டர் போட்டோம் அப்படின்னா இதுதான் கடைசி, இதற்கு மேல் உங்களுக்கு பதில் அளிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஆளக்கூடிய அரசுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அறநிலையத்துறைக்கு ஒரு எவ்வளவு ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு வேர்டிங்ஸ் அவங்க பதிவு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனாலதானே. அந்த சக்தியை எதுவுமே கண்டுபிடிங்க, அந்த சக்தியை எப்படி முனையம் இருப்பது என்பதையே ஆராயுங்க. அந்த முனையம் இருப்பதற்கான ஏற்பாடுகளில் இறங்குங்க. இறங்கும் போது இத்தனை பேருடைய அதாவது நமக்கு எந்த சக்தியினுடைய சாதி இனம் அதெல்லாம் அந்த சக்தி என்ன சக்தி அந்த சக்தி எப்படி முடிவு இருக்கு இது மட்டும் தான் இது மட்டும் வளர்ந்து வச்சுட்டு இருப்போம். இது எந்த விதமான வேறு எங்கே அரசியல் இருந்ததோ அங்கே வந்து நம்முடைய கருக்கெல்லாம் அடிபட்டு போகிறது. அரசியல் வரும்போதும் தனி மனித போக்குகள் உழைப்பு போக்குகள் தன்முனைப்பு போக்குகள் இது வரும்போது உண்மையான எந்த ஒரு அடிப்படையான ஒரு நீதியை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று கலந்துகிறோமோ அது அடிபட்டு போகிறது. கலந்ததுக்கு முன்னாலே